சேனலில் போட்டிருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில்ஸ்லாம் வச்சு ரீயூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்து பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குது வீட்டில், ஸோ அதை வச்சு நான் ரீயூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை ஸ்டிக்கர்லாம் எடுத்துருங்க, அப்புறமா மூடியும் கழட்டி வச்சுருங்க. தூக்கி போட்டுறாதீங்க மூடிய. ஓகே, இப்போ நமக்கு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாட்டிலில் மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்ச் வச்சு. எனக்கு வந்து இவ்வளோ சைஸ் வேணும். இதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு பாட்டிலையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு, மூணுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட் அடித்த உடனே காட்டுறேன். பெயிண்ட் அடித்தாச்சு, இப்படிதான் இருக்க பெயிண்ட் அடித்த உடனே காயிட்டோம் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று பண்ணிடலாம். ஒரு தடி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கார்ட்போர்டான்னு உங்களுக்கு தெரியலன்னு பாருங்கள். கார்ட்போர்டு தானா, இது வந்து ஒரு பாக்ஸு, பாக்ஸ்லேருந்து எடுத்துருக்கான, அதான் கலர் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம் கார்ட்போர்டில் வந்து. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கிள் போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மிஷினால் நம்ம இதில் டெக்ரேட் பண்ணலாம். இப்படி நான் ஒட்ட போகிறேன், ஒட்டிட்டு காமிக்கிறேன். அதுதான் ஒட்டியாச்சு மேலே கீழேயும். இதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் பாங்க பண்ணுங்கள் பண்ணி. அவ்வளோதான் காய்ஸ், பண்ண செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்க பேப்பர்லேருந்து எடுத்துருக்கேன். இதை வந்து இதோ இப்படி ஒட்டலாம். இப்படி ஒட்டி ஃபுல்லாக நடுத்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், பாருங்க நல்லா இருக்குல்ல. இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம், பட் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்டாக வைக்க போகிறோம். பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து டெக்கரேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நூலை வச்சு கட்டிடலாம். ஃபஸ்ட்டு நான் நூலை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெருசுலேருந்து சின்னது, பெருசு கொஞ்சம் சின்னது, அதுக்கு மேலே சின்னது, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைஸ் சென்டிமீட்டர்லாம் இல்லை, உங்களுக்கு இஷ்டப்படி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஓட்டை போடலாம். இப்போ நான் வந்து இங்கே ஓட்டை போட போகிறேன். நம்ம இங்கே ஓட்ட போடாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கேப் தள்ளி இங்கே நடுவில் மிடில் போனால் போட்டாச்சு. இதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக போடலாம். இப்போ நம்ம நூலை இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் பெரிய நூல் எடுத்துக்கோங்க. இங்கே கலர் வந்து என்னென்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓட்டு ஹோல்ஸ் போட்டோம்ல, அதில் வந்து நான் கயிறு கட்டியிருக்கேன். பாருங்கள் கயிறு எப்படி கட்டியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு லென்த்தாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸு, அப்புறம் சின்னது. இதே மாதிரி கட்டிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஈக்குவலாக இருக்குனாலும் கட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சோம்ல ஃபஸ்ட்டு மூடிய, அந்த மூடிக்கு நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போது இந்த மூணுக்கும் மூடிடலாம். பெயிண்ட் அடிக்கிறது ஃபஸ்ட் முன்னாடியே இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்கேன். அந்த ஹோல் உள்ள தான் நம்ம நூலை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம நூல் எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த நூல் விட முடியாது. ஊசியை வந்து நான் போட்டிருக்கேன், நான் உள்ளே விடுறேன். இப்போ
அது கொஞ்சம் டைட்டா இருக்கும், அது அமுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து இப்போ நம்ம ஓட்டை போட்டு நூல் உப்பத்தாச்சு. பார்த்தேன் இப்போ மேலே டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம மேலே டெக்கரேட்டுக்கு வந்து பெயிண்ட் பக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நான் தொட்டுக்கிறேன். இப்படி பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கேப் பாருங்க. இப்போ நம்ம வந்து கையில் டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட், அதான் ஷார்ட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஹாதி ஹாஃப் பட்டர்ஃப்ளை வரீங்க. நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இந்த ஆண்டனா மாதிரி இப்போ நம்ம இது கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் பட்டர்ஃப்ளை பண்ணேன்னா நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ கேவலமாக வந்துருக்குங்க. ஸோ எனக்கு பட்டர்ஃப்ளை வரல. உங்களுக்கு வந்து நீங்கள் பட்டர்ஃப்ளை பண்ணலாம். நான் பட்டர்ஃப்ளை ஐடியா விட்டுட்டேன். ஹார்ட் நான் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களே பட்டர்ஃப்ளை எவ்வளோ கேவலமாக வந்துருக்கு. அது பார்த்தா ஹார்ட்டே நல்லா இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணேன். சரி ஹார்ட்டே பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. சரி இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் ஹார்ட் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இதோ இந்த நூலில் வந்து ஹார்ட் ஒட்டுறேன், அதை ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேன் காய்ஸ் பாருங்கள். அது இப்படி பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு தெரில. நான் வாலில் ஹேங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹேங்கிங்க்காக இங்கே நூல் கோக்கணும். வாங்க கோக்கலாம். கோக்கிறதுக்கு இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெண்டு சைடும் ஹோல் போட்டாச்சு. இதை பாருங்கள், ஹோல் போட்டாச்சு. இப்போ நான் அதில் நூல் கோக்குறேன் பாருங்கள்.